பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை. தொடரும் உட்கட்சி பூசல்களால் கர்நாடக சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என முடிவு செய்ய இயலாமல் பாரதிய ஜனதா கட்சி திணறி வருகிறது. கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக தோல்வியடைந்ததற்கு கோஷ்டி மோதல்கள் முக்கிய காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. தேர்தல் முடிந்த பிறகும் உட்கட்சி பூசல்கள் அடங்காததால் கர்நாடக சட்டசபையில் எதிர்க்கட்சித் தலைவர் யார் என்பதை 3 மாதங்களாக முடிவு செய்யாமல் பாரதிய ஜனதா கட்சி திணறி வருகிறது. முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மைக்கு அந்த பதவியை வழங்க வேண்டும் என ஒரு சாரார் வலியுறுத்தி வருகின்றனர். பசன்னா கவுடா யத்னல் அந்த பதவிக்கு பொருத்தமானவர் என்று கட்சியில் உள்ள இன்னொரு பிரிவு வலியுறுத்தி வருகிறது. கர்நாடக சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக பாஜக உள்ளதால் அந்த கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் என்கிற அந்தஸ்தில் செயல்படலாம். அமைச்சர் பதவிக்கு இணையான அந்தஸ்தில் உள்ள இந்த முக்கிய பொறுப்பிற்கு யாரையும் தேர்ந்தெடுக்கவில்லை என்பது அந்த கட்சியின் பலவீனமாக பார்க்கப்படுகிறது. லிங்காயத் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரே கர்நாடக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என பாஜக தலைவர்கள் தெரிவித்தனர். பாஜகவின் கர்நாடக மாநில பிரிவிற்கு ஒக்கலிகா பிரிவைச் சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்படுவதன் மூலம் இரு சமுதாயத்தினருக்கும் முக்கியத்துவம் கிடைக்கும் என்பது பாஜகவின் எண்ணமாக உள்ளது. ஷோபா கரண்டுலாஜே மற்றும் அஸ்வத் நாராயணா ஆகியோரில் ஒருவரை கர்நாடக மாநில பாஜக தலைவராக நியமிக்க பாஜக தலைமை பரிசீலிப்பதாகவும் தெரிகிறது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் கணபதி சுப்பிரமணியம். பிரம்மாண்டம் பேரின்பம் சிறந்த தரம் சிறிய விலை ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் மட்டுமே ஆணை தள்ளுபடி 5 முதல் 80% வரை.